மக்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சித்தி டூல என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபுல்லாக அந்த இன்டர்வியூ சினிமா தான் வந்து போகும். ஸோ நேற்று பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அது திவ்யா அவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடும் வந்து இருக்கும். ஒரு ஒருத்தவங்களாம் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க, அண்ட் கடைசிலாம் வந்து திவ்யாவை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க எதுக்காக அதை வந்து அந்த மெட்டீரியல் வந்து திருப்பி போட்டீங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபுல்லாக போகும். அண்ட் அந்த முதல்ல சொன்ன அந்த இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து திவ்யா அவங்கள தான் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ கொடுக்குற விஷயமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையே வந்து ஆரம்பிக்கும் சிங்காரத்துக்கும் ரவிக்கும், யார் வந்து கரெக்ட் பண்ணுறது யார் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக வந்து இதுக்கப்புறம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்னதான் இந்த பக்கம் ஃபன்னாக போனாலும் இன்னொரு பக்கம் வந்து ரணகலமாக தான் இருக்குது. அது வந்து யா எல்லோரும் தெரியும் தான், யாரு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் மல்லியா வந்து அந்த உடம்பு சரியில்லாத அந்த விஷயத்தெல்லாம் வந்து கௌரி வந்து எப்படியாச்சும் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 1 hour ஸ்பெஷலான எபிசோடுக்கு வந்து இந்த வாரத்தில் ஏதாச்சும் வந்து ஒரு சில சீன் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வந்து கண்டினியூ ஆகும். அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் வந்து முக்காசி எல்லாத்தையும் வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து திங்கக்கிழமை தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்டார்டிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் தான் வந்து இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போதா அண்ட் அந்த திக் திக் நிமிடங்கள்னு ஏதோ சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.